ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கொஞ்சம் ரெண்டு வாரமாகவே எனக்கு உடம்பு சரியில்லை. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா சாப்பிட்டதெல்லாமே வாமிட் ஆகிட்டே இருக்குது. எது சாப்பிட்டாலுமே இந்த தண்ணி குடித்தாலும், சாப்பாடு, டீ, காஃபி எது சாப்பிட்டாலுமே இந்த மாதிரி வாமிட் ஆகிட்டே இருக்குது. வயிற்றில் எதுவுமே தங்கறதே இல்லை. நாங்கள் அந்த வீடியோவில் கூட சொல்லியிருப்போம். நிறைய பேர் வந்துட்டு கமெண்டில் கேட்டிருந்தீங்க, நான் பார்த்தேன், அக்கா நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்களா, ப்ரெக்னன்சி டெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. நான் அதுக்காக தான் அந்த மாதிரி வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். போயிட்டு ப்ரெக்னென்சி டெஸ்ட் எடுத்துகிட்டு வந்தோம். நான் உங்களுக்கு ரிசல்ட் சொல்கிறேன். மாமா உள்ள தூங்கிட்டு இருக்காரு. ரிசல்ட் பார்த்துட்டு நான் போய் அவரை எழுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து உட்காந்து தான் நான் பேசிகிட்ருக்கேன். சரி, ஓகே, பெரிய குளிர் வேறு அடிக்குது, உதடலாம் நடுங்குது. சரி, நான் போய் டெஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டு உங்களுக்கு ரிசல்ட் சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், டெஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டேன். ரிசல்ட் தெரியுதுங்களா? தெளிவாக ஒரு கோடு தான் காட்டியிருக்கு. டபுள் கோடு இருந்து பாசிட்டிவாக இருந்தால் போய் மாமாவை சந்தோஷமாக சொல்லி கத்தி எழுப்பலான்னு நினச்சேன். பட் அது நடக்கலை. சரி, ஓகே, எல்லாருக்கும் எப்பப்போ என்னென்ன ஆண்டவன் கொடுக்குன்னு இருக்கானோ அப்பப்போ தானே அது கிடைக்கும். இன்னும் நாங்களே கொஞ்ச நாள் தள்ளி தான் வச்சுருந்தோம், இப்போ குழந்தை வேண்டாம் அப்படின்ட்டு நம்மளே கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்ருக்கோம். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கையங்காலி ஒன்றி முன்னேறி வந்துட்ருக்கோம். நம்மளுக்கு குழந்தை பிறந்தால் அதுக்கு நம்மளை குழந்தை வந்து நம்ம ஆசை, சின்ன வயசில் எப்படி இருந்தோமோ நம்மளுக்கு ஆசைப்பட்டதெல்லாம் கிடைக்கல, அந்த மாதிரி நம்ம குழந்தையும் இருக்கக்கூடாது. அது கேட்டது எல்லாமே நம்ம பண்ணணும், அதுக்கான ஒரு நல்ல நிலைமைக்கு நம்ம வந்துட்டு அதுக்கப்புறம் குழந்தை பெற்றுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் தள்ளி வச்சுருந்தோம். இப்போ இந்த ஒரு ரெண்டு வாரமாக எனக்கு இந்த வாமிட்டிங் சென்சேஷன், தலை சுத்தல் இந்த மாதிரிலாம் இருக்கங்காட்டின்னு அம்மாட்ட கேட்டேன். அம்மாவும் ஒருவேளை ப்ரெக்னெண்ட்டாக இருப்பியோ அப்படிங்கிற மாதிரி அம்மாவும் சொன்னாங்க. அப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்களும் கமெண்டில் சொல்லியிருந்தீங்க. நான் கமெண்டில் பார்த்தேன், அக்கா ப்ரெக்னென்சி டெஸ்ட்டெல்லாம் எடுங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கு தகுந்த எடுத்து பார்த்தேன், பட் அது இதாகலை. சரி, ஓகே, பார்ப்போம், எல்லாம் நன்மைக்கு வெயிட் பண்ணுவோம். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.